ॐ नमः शिवाय। ॐ राजलिंगेश्वराय नमः। ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பத்து கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். நேரில் வர முடியாதவங்களுக்கு கொரியர் மூலமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கப்படும். அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துக்கு இடம் கிடைச்சி சோளம் முளைச்சி வந்துருச்சு. கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்துல பசுமாட்டை விட்டு மேய்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் 72 அடி பிரம்மாண்டமாக உருவாக போகிறாரு. உருவாக்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளால குண்டம். இந்த வெள்ளால குண்டத்தில் தான் ராஜலிங்கேஸ்வரர் 72 அடி பிரம்மாண்டமாக உருவாகிறாரு. உருவாக்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் பத்துமலை முருகனை உருவாக்கின சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜலிங்கேஸ்வரரை பிரம்மாண்டமா உருவாக்க போறாரு. நீங்க எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. இந்த இடத்துல வந்து காலடி வச்சுட்டு போங்க. இந்த இடத்துல நீங்க வந்து காலடி வச்சுட்டு போனாவே உங்களுடைய தோஷங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒளிஞ்சு போயிடும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது அந்த ராஜலிங்கேஸ்வரர் உருவாக உருவாக. நீங்க எல்லோரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துக்கு பொருள் உதவியா பங்கெடுத்துங்க. உங்களால முடிஞ்சது ஏதாவது சிமெண்ட் மூட்டை ஜல்லி மணல் செங்கல் இது மாதிரி ஏதாவது அந்த ராஜலிங்கேஸ்வரருக்கு பொருள் உதவியா வாங்கி கொடுங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரருக்கு பூமி பூஜை போடும்போது எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். அப்போ நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு முறை இந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் அள்ளி இந்த இடத்துல வச்சுட்டு போனாவே போதும், உங்களுடைய வளர்ச்சிகள் நேரமாக இருக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபொடியாக போக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ராஜலிங்கேஸ்வரரை பிரம்மாண்டமாக வடிவமைக்க போகிறோம். நம்ம எல்லோருமே சேர்ந்து தான். அதனால் உங்களால் முடிஞ்சது பொருள் உதவியாக இந்த ராஜலிங்கேஸ்வர சிவாலயத்தில் பங்கெடுத்துங்க. நேரில் வர முடியாதவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த டிஸ்பிளேவில் தெரியுற இந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளையில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை ஏதாவது அந்த ராஜலிங்கேஸ்வரருக்கு போட்டு விடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்களா இன்னைக்கு தகாத உறவு பிரச்சனை அடிக்கடி எல்லா வீட்லேயுமே வந்துகிட்டு இருக்குது. ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்களா ரொம்ப அதிகப்படியாக போயிட்டு இருக்குது. கணவன் என்னுடைய பேச்சை கேட்காமையே பார்த்தீங்களா 5 வருஷமாக வேற பெண்கள்கிட்ட பழகிட்டு இருக்கிறாங்க, 10 வருஷமாக பழகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்காமையே பழகிட்டு இருக்கிறாங்க. நானும் நிறைய இடத்துக்கு போய் பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டேன் சாமி, எந்த பரிகாரமும் பலிக்க மாட்டேங்குது. என்னுடைய கணவரை என்னால் திருத்த முடியல, என்னுடைய மனைவி என்னால் திருத்த முடியலன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுகுறாங்க. அப்படி அவங்க அழுகும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் நான் யூடியூப்ல என்னுடைய சேனல்ல சொல்லியிருக்கிறேன். அது சம்மந்தப்பட்டது தான் இது ஒரு எளிமையான பரிகாரம். உங்களுடைய பிரச்சனைகள் ஏதோ ஒரு வழியில தீராதா அப்படின்னு நினச்சிதான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் பரிகாரங்கள் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனை கேட்டுட்டு நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு பரிகாரங்கள் நல்ல முறையில் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த பெருமை எல்லாமே பார்த்தீங்களா ராஜலிங்கேஸ்வர சிவனை தான் போய் சேரும். இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டதான் இது ஒரு எளிமையான பரிகாரம். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இவங்களால எனக்கு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் பிரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் உண்மையாலும் நோக்கமாக இருக்கணும், தப்பான ஒரு எண்ணத்தில் பண்ணினீங்க அப்படின்னா சரியான கஷ்டத்தை உங்களுக்கே கொடுத்துரும். ஏன்னா கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கணும், அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாளாவது வாழ்ந்துருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பரிகாரங்கள் பலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ராஜலிங்கேஸ்வருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட்டை வாழைப்பழம், நீங்க வாழைப்பழம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டார்ல அப்படி கடையில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, இல்ல நீங்க ஏதாவது வாங்குற இடத்துல பாத்தீங்களா ரெண்டு பழம் ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ரெண்டு பழம் ஒன்னா ஓடிட்டு இருக்கிற பழத்தை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு காயா இருந்தாலும் பரவாயில்ல பழமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இப்ப உங்களுடைய கணவர் வேற இடத்துல பழகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த பொண்ணுடைய பேரையும் உங்களுடைய கணவருடைய பேரையும் அந்த வாழைப்பழத்துல எழுதிருங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வச்சு உங்க வீட்டுல ஒரு நாள் பூஜை பண்ணுங்க. காயா இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட பூஜை பண்ணலாம் பழுக்கிற வரைக்கும்.
அப்படி மூணு நாள் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஒரு நாள் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் முச்சந்தில நின்னுகிட்டு, என்னுடைய கணவர் இந்த பிள்ளை விட்டு திரும்பி வந்துடணும், என்னுடைய மனைவி இந்த ஆளை விட்டு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு ஒரு 108 முறை அப்படின்னா ஒரு 21 முறையாவது ராஜலிங்கேஸ்வரர், ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக, ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமகன்னு சொல்லி மனசார சொல்லிட்டு வாய் திறந்தே சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை ரெண்டா பிச்சிங்க அப்படின்னா தனித்தனியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பக்கத்து பக்கத்துல ஒரு முச்சந்தில ஒரு சின்ன குழி மாதிரி நோண்டிங்க, வாழைப்பழம் மூடுற அளவுக்கு இருந்தா போதும். அந்த குழியை நோண்டிக்கிட்டு அதுக்குள்ள அந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு உங்களுடைய கைப்பிடி மண்ணை கொஞ்சோண்டு அள்ளி நீங்க அந்த வாழைப்பழத்து மேல போட்டுருங்க குழிக்குள்ள. அதுக்கப்புறம் எள்ளுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, எள்ளு அந்த எள்ளு கொஞ்சோண்டு இருந்தா எடுத்து அதுல போட்டுருங்க. அதே மாதிரி இந்த குழியை ரெண்டு குழி நோண்டிக்கணும், ரெண்டு குழியில ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு எள்ளு கொஞ்சம் அள்ளி உள்ள போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் நல்ல முறையில மனசார கும்பிட்டுட்டு அந்த மண்ணை அதுல தள்ளிட்டு அது மேல மஞ்சள் குங்குமம் திருநீர் அப்படியே சுத்தியும் தூவி விட்டுருங்க. தனித்தனி குழியில தூவி விட்டுட்டு நல்ல முறையில மனசார வேண்டிக்கிட்டு, என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்கணும், என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லி மனசார கும்பிட்டுட்டு நீங்க திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா, இதை செய்ய வேண்டிய நேரங்காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரம் வேணா செய்யலாம், நேரங்காலங்கள் கிடையாது. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் கிடைச்சது அப்படின்னா அன்னைக்கு நீங்க இரவு செய்யலாம், அப்படின்னா பகலை கூட செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு நீங்க அந்த குழியில போட்டு மூடிட்டு எள்ளு கொஞ்சோண்டு போட்டு அது மேல திருநீர் குங்குமம் அதே மாதிரி மஞ்சள் கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு தனியா நீங்க ரெண்டு குழி மேலையுமே தூவி விட்டுட்டு நீங்க மூடிட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழைப்பழம் அழுக அழுக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பா தீர ஆரம்பிக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை செஞ்ச சாமியை நடக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம், தொடர்ந்து இது மாதிரி வாழைப்பழங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க, ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு முறை பண்ணிட்டேன் மூணு முறை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நாலாவது முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதுல மனைவியுடைய பேரையோ கணவருடைய பேரையோ எழுதுங்க, இல்லை அந்த தகாதவருடைய அந்த பெண்ணுடைய பேரையோ ஆணுடைய பேரையோ எழுதிட்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்துல எழுதிட்டு மூணு ஆணி உள்ள குத்திட்டு அந்த குழியில இந்த வாழைப்பழத்தை போட்டு மூடும் பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தையும் போட்டு உள்ள மூடிட்டு அதுக்கப்புறம் எல்லா தூவி விட்டு நீங்க திரும்பி பார்க்காது வந்துருங்க. ஆனா எலுமிச்சம்பழம் பண்ற அன்னைக்கு நீங்க குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும், அதே மாதிரி குளிக்காம போகக்கூடாது. தொடர்ந்து இது மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தகாத உறவா இருந்தாலும் மன உளைச்சல்கள் அதிகமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில இது மாதிரி நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துக்காகத்தான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாவும் ரொம்ப ஒரு வலிமையாவும் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக லெவல்ல எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்ஏல இருந்து போன் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்றாங்க, கனடாவில இருந்து சொல்றாங்க, பிரான்ஸ்ல இருந்து சொல்றாங்க, எல்லா ஊர்லயுமே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்குது. மலேசியா சிங்கப்பூர் லண்டன் எல்லா ஊர்லயுமே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுக்காக தான் இந்த பரிகாரம், இந்த ரெட்டை வாழைப்பழம் கிடைச்சதுன்னா இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், அந்த ராஜலிங்கேஸ்வருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். உங்களால முடிஞ்சது அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்துல முடிஞ்ச வரைக்கும் பொருள் உதவியா பங்கெடுத்துங்க. அந்த பொருள் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ராஜலிங்கேஸ்வரர் பிரம்மாண்டமா உருவாக உருவாக உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பண பிரச்சனைகள், உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் எல்லாமே உங்களுக்கு அடிபட்டு போயிடும். வாழ்க்கையில அந்த ராஜலிங்கேஸ்வரர் உருவாக உருவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பொருள் உதவியா பங்கெடுத்துங்க. என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமா போன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேந்திர சுவாமி, வணக்கம்.